சித்த மருத்துவத்தின் தந்தையா அகத்திய மகரிஷியை வணங்கி பதினெண்டு சித்தர்களை போற்றி பஞ்ச போற்றி இனியவை இன்று நிகழ்ச்சிக்குள்ள நம்ம இன்னைக்கு செல்லலாம் நம்ம உடல் அழகுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எல்லாருமே வந்து வெளிப்புற தோற்றத்துக்கு கண்டிப்பாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறோம் அதில் உடல் ஆரோக்கியமும் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் அதுக்கு இன்னைக்கு பெருந்தடையாக இருக்கக்கூடியது பல நோய்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து உடற்பருமன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஒபிசிட்டி ஸோ இந்த உடற்பருமன் யாருக்கெல்லாம் வரும் எதனால் வரும் எப்படி இதை நம்ம வந்து உடற்பருமனாக இருக்கேன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதனால என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறோங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் குறிப்பாக பெண்களுக்கு வந்து இந்த உடற்பருமன்கிறது பல நோய்களை உருவாக்குது சர்க்கரை நோயில இருந்து மாதவிடாய் கோளாரில் இருந்து இரத்த அழுத்தத்தில் இருந்து மார்பக புற்றுநோய் கருப்பை புற்றுநோய் இன்னும் முக்கியமாக குழந்தை பாக்கியம் போதல் இந்த மாதிரி பல நோய்கள் உருவாகிறதுக்கு இந்த உடற்பருமன் பெரிய காரணமாக இருக்குது ஸோ உடற்பருமன்னா நம்ம போய் வெயிங் மிஷினில் பார்க்குற வெயிட் மட்டும்தான் நம்ம இருக்கோம் அப்படி கிடையாது உடற்பருமன் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய இடுப்பு சுற்றளவை பொறுத்து தான் நம்ம பார்க்குறோம் ஸோ ஹிப் ஹிஸ்ட்டு வெய்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பிஎம்ஐ அப்படிங்கிற பாடி மாஸ் இண்டெக்ஸும் இந்த ஹிப் இஸ் டுஸ் ரேஷியோவையும் கால்குலேட் பண்ணி தான் நம்ம நம்மளுடைய உடற்பருமனை தீர்மானிக்கிறோம் ஸோ எயிட்டி ஃபைவ் சென்டிமீட்டருக்கு கீழே நம்மளுடைய வைஸ் ரேஷியோ இருக்கும் பொழுது நம்ம ஒபீஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அதே நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் வரைக்கும் நம்மளுடைய வைஸ் ரேஷியோ போச்சுன்னா நம்ம ஒபிசிட்டி அப்படிங்கிற கேட்டகரைசேஷனில் வந்துடுவோம் அதே ஹண்ட்ரட் அண்ட் அபோவ் போகும்பொழுது ஓவர் வெயிட் ஓவர் ஒபிசிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த ரேஷியோ மாறும் பொழுது நிச்சயமாக மற்ற உடல் எடை கண்ட்ரோலாக இருந்தாலும் ஐம்பது கிலோ அறுபது கிலோ தான் இருக்கீங்க ஆனால் வெய்ட் ரேஷியோ தொண்ணூறுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் ஒபிசிட்டி கேட்டகரியில தான் வருவீங்க இந்த பிஎம்ஐ இண்டெக்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஓகேன்னு சொல்லலாம் இதே வந்து தேர்ட்டி அண்ட் அபவ் போகும்பொழுது ஓவர் வெயிட் ஒபிசிட்டி அப்படிங்கிற கேட்டகரைசேஷனில் நம்ம வந்துடுறோம் ஸோ கண்டிப்பாக இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸையும் நம்ம மெயின்டைன் பண்ணணும் அதே சமயம் ஹிப் எஸ்டோவேஸ்ட் ரேஷியோவையும் மெயின்டைன் பண்ணணும் அப்போ தான் இந்த உடற்பருமன் அப்படிங்கிற நோயிலேருந்து நம்ம நம்மளே தற்காத்துக்க முடியும் இந்த உடற்பருமன் நோய்தானான்னு கேட்டால் நிச்சயமாக ஒரு நோயிதான் ஏன்னா இந்த மாதிரி ஹிப்பில் இருக்கக்கூடிய அடிப்போஸ் ஃபேட்டு நம்ம வயிறு சுற்றி இடுப்பு சுற்றி சேரக்கூடிய நம்ம சுத்து கொழுப்புன்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா ரொம்ப தூக்கி போட்டால் கூட வந்து இதெல்லாம் அளந்து வெயிட் போட்டு பார்த்தா ஒரு கிலோ ரெண்டு கிலோ தான் வரும் ஆனால் நம்மளுடைய வெயிஸ்ட் ரீஜனில் இடுப்பு பகுதிகளில் அந்த கொழுப்பு உட்காந்து நம்மளை பெருசாக பல்கியாக காட்டும் ஆள் ஒல்லியாக இருப்பாங்க ஆனால் இடுப்பு மட்டும் ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ இந்த இடத்துல படியக்கூடிய இந்த கொழுப்பினுடைய தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா ஹார்மோன்களுடைய சுரபை மாற்றக்கூடிய தன்மை உண்டு எப்படி நம்மளுடைய ஓவரிஸ் வந்து ஹார்மோன் சுரக்குதோ நம்மளோட மூளையிலிருந்து சில ஹார்மோன்கள் சுரக்குதோ அதே மாதிரி இந்த ஆ சுத்து கொழுப்புன்னு சொல்லக்கூடிய அடிப்போஸ் ஃபேட்டில் ஊளைச்சதைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த ஃபேட்லருந்து சில ஹார்மோன் செக்ரேட் ஆகும் ஸோ அந்த ஹார்மோன் வந்து நம்ம கருப்பையே இயங்கக்கூடிய விஷயங்களை மாற்றி இர்ரெகுலர் பீரியட்ஸுங்கிற விஷயத்துக்கு தள்ளும் அதுக்கு அடுத்து இந்த வெய்ட் ரேஷியோ அதிகமாகிறதுனால நம்ம உடலில் சிறக்கிற சில ஹார்மோன்களுடைய கோளாறு இன்சுலின் இந்த மாதிரியான ஹார்மோன்கள் கோளாறுனால் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உருவாகி அடுத்து நம்ம டைப் டூ டயபெட்டிஸ் அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்படுறோம் டாக்டர் நாங்கள் வந்து வாக்கிங் போகிறோம் எக்ஸசைஸ் போகிறோம் ஜிம்க்கு போகிறோம் ரெகுலராக மார்னிங் டூ ஆர்ஸ் ஈவினிங் டூ ஆர்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுறோம் ஆனாலும் எங்கள் வெயிட் ரெடியூஸ் ஆக மாட்டேங்குது ஜிம்மில் ஏன் கூட வரவங்க எல்லாத்துக்கும் வெயிட் ரெடியூஸ் ஆகுது எனக்கு மட்டும் ரெடியூஸ் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறது நிறைய பேரோட கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் இதுக்கு ஒரு காரணம் அவங்க ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸோடைய டிஸ்டர்பன்ஸ் குறிப்பாக இன்சுலின் அந்த ஹார்மோனுடைய டிஸ்டபன்ஸ் அடுத்து மேல் ஹார்மோன்னு சொல்லக்கூடிய டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிற ஹார்மோனுடைய டிஸ்டர்பன்ஸ் அடுத்து புரொலாக்டின் அப்படிங்கிற ஹார்மோனுடைய டிஸ்டர்பன்ஸ் இதெல்லாம் உடற்பருமனை அதிகரிக்கிறதுக்கான காரணங்களாக இருக்கும் ஸோ இந்த ஹார்மோன்லாம் கூடும் பொழுது கண்டிப்பாக வயிறு இடுப்பு பகுதியில் ஃபேட் கூடிக்கிட்டே போகும் நீங்கள் வந்து என்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணினாலும் எந்த வகையான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலும் நான் சொன்ன இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் இர்ரெகுலராக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நம்ம வெயிட் குறைக்கிறதுக்கான வாய்ப்புக்களே இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம் அப்போ என்ன பண்ணணுன்னா முதல்ல இந்த ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம பண்ணணும் என்னென்ன பண்ணலாம் சின்ன சின்ன யோக பயிற்சிகள் நிச்சயமாக இந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும் குறிப்பாக ஹாலாசனா பச்சி மோத்தாசனா பாதஹஸ்தாசனா அந்த மாதிரியான யோக பயிற்சிகள்லாம் நீங்கள் செய்ய செய்ய உங்கள் மூளையிலருந்து உங்கள் கர்ப்பப்பைக்கு போகக்கூடிய தூண்டுதல்களை நம்ம சரி பண்ண முடியும் ரெண்டு ஹார்மோன் இருக்குது நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஹார்மோன் வந்து ரெண்டு இருக்குது ஒன்று வந்து கிரில்லின் இன்னொன்று வந்து லெப்டின் இது ரெண்டுமே ஹங்கர் ஹார்மோன் செட்டைட்டி ஹார்மோன்னு சொல்லுவோம் ஹங்கர் ஹார்மோன்னா பசியை ஏற்படுத்தக்கூடிய ஹார்மோன் செட்டைட்டி ஹார்மோன் அப்படின்னா என்னென்னா பசி எடுத்து போதும் வயிற்றுக்கு போதும்னு நமக்கு அறிகுறியை உருவாக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் ஸோ இது ரெண்டும் சரியான முறையில் இயங்கணும்னா நம்ம மூளையிலேருந்து வரக்கூடிய கமெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும் ஸோ இந்த கிரில்லினும் லெப்டினும் மாறி சுரக்கக்கூடியவங்களுக்கு ஒரு இம்பேலன்ஸ் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்போ பார்த்தாலும் பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க சாப்பிட்டு ஒன் ஆர் டூ ஆர் தான் ஆயிருக்கும் திரும்பவும் எனக்கு ரொம்ப பசிக்குதுமாங்க சாப்பிட்டு கை கூட கழுவிற்க மாட்டாங்க திரும்பவும் ஏதாவது சாப்பிடணும் போல தோணுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இது எல்லாமே உருவாகிறதுக்கான மெயினான ரீசன் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் ஸோ நீங்க வந்து நான் வாக்கிங் போறேன் எக்ஸசைஸ் பண்றேன் அதை பண்றேன் இதை பண்ணுறேன்னு பெண்கள் முயற்சி பண்றதுக்கு முன்னாடி ஒபிசிட்டி உருவாகிறதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சுக்கோங்க அந்த காரணத்தை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணி அதை நிவர்த்தி பண்ணிக்கிட்டோம்னா நிச்சயமா உடற்பருமனுங்கிறது குறைக்கக்கூடியது நீங்க எத்தனை கிலோவா வேணா இருக்கலாம் நூறு கிலோவா இருக்கலாம் தொண்ணூறு கிலோவா இருக்கலாம் எண்பது கிலோவா இருக்கலாம் ஆனா நிச்சயமா ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால போட்ட வெயிட் தான் பெண்களுக்கு அதிகம் அதை நம்ம சீர்படுத்திக்கிட்டோம்னா நிச்சயமா நம்மளும் எல்லாருமாதிரியும் ஒல்லியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்